பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமே. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை கிருபையாக நடத்துகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமே. அல்லேலூயா. தேவர் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை தாங்குகிறார், வழி நடத்துகிறார். அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம கொடுத்த கிருபைகளுக்காக நம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கப்போம். இந்த காலை வேளையிலே நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. இந்த நாள் காலையில் கர்த்தர் காண செய்த தயவிற்காக நான் தேவன் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர், எங்களை சுகத்தோடு காண வைத்தீர். இந்த இரவு முழுவதும் எங்களை காத்தீர், எங்களை வழி நடத்தினீர். அதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். நிச்சயமாகவே தேவன் நல்லவராக இருந்து இந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதமாய் தாங்குவாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் சோதரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய கரமங்களை அற்புதமாய் தாங்குவதற்காக, எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த காலை வேலை கதாவே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் ஆளுகை செய்யட்டும். எல்லா தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகட்டும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன பாரத்தோடு ஆண்டவரே இந்த காலை வேலையிலே ஆண்டவரே எழும்பிருந்தாலும் அந்த பாரத்தை எல்லாம் நீக்க வல்லவர் நீர், எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் வேதனை எல்லாவற்றையும் நீக்க வல்லவர். இந்த காலை வேலையில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த காலை வேலையில் கத்தா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தா அற்புதமான காரியங்களை செய்யுங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க. அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்பா. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கத்தா எல்லா நன்மைகளை நிறைவாய் கொடுங்க. நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்குங்கப்பா. நீரே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. இந்த காலை வேலையில் எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக. உங்களுடைய கரமங்களை அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி. கோடான கொடி நன்றி அப்பா. இறைவனை செய்வதற்காய் நன்றி ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆமென். நன்றி ஆண்டவர். நன்றி அப்பா. ஆமென். நன்றி நன்றி அப்பா. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். ஆமென். தேங்க் யூ லார்ட். ஆமென். பூனராவினில் ஜீவித்தோர் பல
கொடுத்ததுக்காய் நன்றி. எல்லாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. இந்த அருமையானது காலவெளியிலே எங்களை கிருபையாய் கொண்டு வந்ததற்காய் நன்றி அப்பா. போன ராவிலே ஜீவித்தோர் பலர் இந்த நாள் காலவெளியிலே இல்லைப்பா, ஆனால் எங்களுக்கோ ஆண்டவரே கத்தாவே நல்ல கிருபைகளை கொடுத்து பலன்களை கொடுத்து ஆண்டவரே வரங்களை கொடுத்து அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அற்புதமுள்ள கருத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமுள்ள கருத்திற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த காலவெளியிலே கத்தாவே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதமான காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த காலவெளியில் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே, உடைய அற்புதமுள்ள கரத்திற்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கடைசி வரைக்கும் ஆண்டவரே உமக்கென்று கத்தாவேன் வாழும்படியாக, உமக்கென்று ஊழியம் செய்யும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கென்று கட்டாவே கடைசி வரைக்கும் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். நாம் ஆராதிப்போம். நிச்சயமாக பாடல்கள் மூலமாக கர்த்தர் நம்மளை உயர்த்த உதவி செய்வாராக. இந்த காலவெளியில் உற்சாகமாக எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் பெரிய கரங்களை செய்வார். ஆமேன். அரசனை நின்னா ஆத்மதி ஆராதிசுவே, பரலோக ராஜனை நின்னா நித்யவும் ஆராதிசுவே. மகிமய அரசனை நின்னா ஆத்மதி ஆராதிசுவே, பரலோக ராஜனை நின்னா நித்யவும் ஆராதிசுவே. இயேசுவே ஸ்துதிசுவேனு, ராஜனே நின்ன ஆராதிஸ்வேனு. இயேசுவே ஸ்துதிசுவேனு, ராஜனே ஆராதிஸ்வேனு. மகிமய அரசனே நின்ன ஆத்மதி ஆராதிஸ்வே, பரலோக ராஜனே நின்ன நித்யவும் ஆராதிஸ்வே. ஐஸ்வர்யரே நின்னை ஆராதிசுவே, சர்வ வல்லு வாழுபவனே நின்னை ஆராதிசுவே. கிருபையல்லி ஐஸ்வர்யரே நின்னை ஆராதிசுவே, சர்வ வல்லு வாழுபவனே நின்னை ஆராதிசுவே. நன்னய ரக்ஷகனே நின்னே ஆராதிசுவே, நன்னய ஜொதேகாரனே நின்னே ஆராதிசுவே. நன்னய ரக்ஷகனே நின்னே ஆராதிசுவே, நன்னய ஜொதேகாரனே நின்னே ஆராதிசுவே. மகிமய அரசனே நின்னா ஆத்மதி ஆராதிசுவே, பரலோக ராஜனே நின்னா நித்யவும் ஆராதிசுவே. உன்னத தேவானினே நின்னே ஆராதிசுவே, பரிசுத்த தேவானினே நின்னே ஆராதிசுவே. உன்னத தேவானினே நின்னே ஆராதிசுவே, பரிசுத்த தேவானினே நின்னே ஆராதிசுவே. பாப்பதிந்த பீடி சீருவே நின்னே ஆராதிசுவே, பரிசுத்த மாடிருவே நின்னே ஆராதிசுவே. பாப்பதிந்த பீடி சீருவே நின்னே ஆரா
ಆರಾಧಿಸುವೆ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿರುವೆ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಕಷ್ಟದಲ್ಲಿ ವಿಮೋಚಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಕಷ್ಟದಲ್ಲಿ ವಿಮೋಚಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ಬಾಳ ಜಯವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ಬಾಳ ಬಲವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ಬಾಳ ಜಯವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ನನ್ಬಾಳ ಬಲವು ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವು ಆರಾಧಿಸುವೆ ಯೇಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು ಯೇಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು ಯೇಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು ಯೇಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆನು ರಾಜನೇ ಆರಾಧಿಸುವೆನು ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವು ಆರಾಧಿಸುವೆ ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ ಪರಲೋಕ ರಾಜನೇ நன்றியால் பாடிடுவோம் ஆமென் நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரே சு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம்
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே ஆமென் செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே ஆமென் தாங்கியதை இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் ஆமென் தாங்கியதே இந்நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம் ஆமென் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரே இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே ஆமென் உயர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உதன் சுதந்திரராயிருக்க உயர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க காலங்களில் விளங்க நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே அளவில்லா திருவாக்கமிதனை அவனியோர் கழித்தே அவனியோர் கழித்தே அளவில்லா திருவாக்கமிதனை அவனியோர் கழித்தி அவனியோர் கழித்தி நன்றியால் பாடிடுவோ நன்றியால் பாடிடுவோ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே சீயோனை பணிந்துமே கிறிஸ்தே சுராஜனாய் சீக்கிரம் வருவா சீயோனை பணிந்துமே கிறிஸ்தே சுராஜனா சீக்கிரம் வருவா சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனை சியோனின் ராஜனை சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனை சியோனின் ராஜனை நன்றியால் பாடிடுவோம் ஆமென் நன்றியால் பாடிடுவோ நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே
நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவரே கத்தாவின் இறங்கல் செய்து எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே இந்த காலவெளியில் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆமேன் ஆண்டவரே இந்த காலவெளியில் உம்முடைய கரங்களை கத்தாவை பலப்படுத்தட்டும் எல்லா சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்கப்பா இந்த வேலையில கத்தா ஒவ்வொருடைய கத்தாவை சூழ்நிலை நீர் அறிந்திருக்கிற ஆவியானவர் தாமே இந்த காலவெளியில எங்களை எல்லாரையும் கத்தா பலப்படுத்தி எங்களுக்கு சகாயத்தை தருவீராக ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க ம
நிச்சயமாகவே இந்த காலவெளியில் அவர் நல்லவர். அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் மாறாதவர். உண்மையாகவே வாக்குத்தத்தங்களை கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவன். அது மாத்திரம் மனம் மாறுகிற தேவனும் அல்ல. ஆமேன். இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாகவே இந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். கிறிஸ்டியன் ஆங்கர். ஆமேன். கிறிஸ்தவருடைய கோபம். ஆமேன். இது உண்மையாகவே நல்ல ஒரு டாபிக், தேவையான ஒரு காரியம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கிறிஸ்டியன் ஆங்கர். ஆமேன். கிறிஸ்துவருடைய கோபம். ஸோ நம்ம வேத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4:26. எபேசியன்ஸ் சாப்டர் 4:26. ஆமேன். எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. மீண்டும் வாசிப்போம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கோப சுபாவங்கள் உண்மையாகவே மனிதருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். ஆமேன். தமிழில் ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஆமேன். கோபப்படுறவனுக்கு என்ன இல்லையா, எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி அவனுக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். கோபக்காரனுக்கு புத்தி இல்லை, ஞானம் இல்லை. ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாபிக் இன்றைக்கி. அப்போ கோபம் வந்து என்ன பண்ணணும்னா நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல், நம்முடைய நிலைமையை மாற்றிடும். ஆமே. நம்ம இருக்கிற சுபாவம் நம்முடைய சுபாவத்தை மாற்றும். அது மாத்திரமல்ல நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஒரு நன்மை கோபத்தில் வந்து நம்ம நல்லது செய்ய முடியாது. கோபப்படுகிறவர்கள் வந்து நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நல்லது செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இழந்துருவாங்க. அது மாத்திரமல்ல மனதிலையும் சிந்தனையிலையும் கோபம் வந்து என்ன கொண்டு வந்துடும்னா கசப்பை கொண்டு வந்துடும். அது வந்து ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், இப்படிப்பட்ட ஒரு பேட் இம்ப்ரெஷன் நம்ம மேலே. நான் நம்மளுக்குள்ளார இருக்கிற அந்த சுபாவங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணிவிடும், மற்றவங்க பார்க்கும் பொழுது நம்ம மேலே ஒரு நல்ல விதத்தில் நல்ல அபிப்பிராயம் நம்ம மேலே இருக்காது. கோவப்படுகிற வேலையில் என்ன எவ்வளோ டென்ஷன் பார்ட்டியாக இருக்கிறான், எவ்வளோ கோபமாக இருக்கான். நல்ல கேரக்டர் நிறையா இருக்கலாம். நல்ல ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை தியானிக்கிறவர்கள், நல்ல கேரக்டர்லாம் இருக்க நிறைய பேருக்கு உதவி செய்கிறவர்கள். அது மாத்திரமல்ல நல்ல படிக்கிறவர்கள், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்லாம் இருக்கலாம். அந்த கோபம், ஒரு கோபம் வந்து என்ன பண்ணிவிடும்னா உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய இதை வந்து அவுட்டர் வந்து வேறு மாதிரி காட்டிடும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஆமேன். அதான் வசனம். அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லுகிறார், கோபம் செய்தால் என்ன வறக்கக்கூடாதான், பாவம் செய்யக்கூடாது. ஆமேன். பாவத்தில் செய்யக்கூடாது. ஸோ அநேகர் வந்து இந்த நாளிலே வந்து நான் விசுவாசிக்கிறேன், அதனால தான் நீங்கள் எபேசியரில் நீங்கள் வாசிங்கன்னா இன்னொரு இடத்துல பரிசுத்தாவியானவர் விரும்பாத ஒரு காரியங்களில் கோபமும் ஒன்று. எபேசியர் 4:26 நீங்கள் இதே அதிகாரத்தில் 31 நீங்கள் வாசிங்கன்னா 31 பார்த்தீங்கன்னா சகல விதமான கசப்பு. ஆமேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேர்டு அதில் கலந்துருக்கு. என்ன கலந்துருக்குன்னு சொல்லுங்கள் பாப்பா. ஆமேன். சகல விதமான கசப்பு, கோபம். ஆமேன். அல்லேலூயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா கசப்பு தான் வரும். அதுக்கு அர்த்தம் தான் என்ன வரும், கோபம் வரும். எடுத்த உடனே ஃபஸ்ட் எடுத்துன கோபம் வராது. ஃபஸ்ட்டு என்ன வரும், அவன் மேலே ஒரு கசப்பான ஒரு உணர்வுகள் வரும். அதுவும் பயங்கரமான கசப்பு, சகல விதம். அதில் நிறைய வெரைட்டி இருக்குது, கசப்பில் நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த வெரைட்டிகள் வந்து என்ன பண்ணுன்னா கோபத்தை கொண்டு வரும், அந்த கோப மெரிச்சல். ஸோ அந்த கோபம் வந்து பாவம் செய்ய வச்சிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் இன்னொரு உதாரணத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இயேசு வந்து என்ன பட்டார், கோபப்பட்டார். இயேசு வந்து கோபப்பட்டார், அதனால் கோபப்படுறது தப்பு கிடையாது. ஆமேன். இயேசு வந்து கோபப்பட்டார். எதுக்கு அதை உதாரணமாக சொல்லுவாங்கன்னா அவர் தேவாலயத்தில் போய் என்ன பண்ணார்,
புறாவு இருக்கிறவர்கள் அவங்களெல்லாம் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் தூக்கி அடித்தார், கவுத்தார். அப்படிதான் நானும் நிறைய முறை அப்படிதான் பேசியிருக்கிறேன். நான் உண்மையாக நான் ஒத்துக்கிறேன். நானும் வந்து அவர் பயங்கர கோவப்பட்டார், கோவப்பட்ட உடனே சாட்டையை எடுத்துட்டார், சாட்டையை எடுப்பார் அப்படிலாம் சொல்லிட்டேன். நிறைய முறை பிரசங்கமாக பண்ணியிருக்கிறேன். சிலர் என்கிட்ட கேட்டும் கேட்டிருக்காங்க, சாட்டி எடுப்பாரான்னு கேட்டிருக்காங்க. சாட்டி எடுப்பார், ஆமேன். ஆனால் நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து வரும்பொழுது உண்மையாகவே நீதியுள்ள நியாயாதிபதியை தான் வருவார், ஆமேன். அதை இன்றைக்கி மறந்துடாதீங்க, ஆமேன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய 21வது அதிகாரத்தில் அந்த சம்பவங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 12வது வசனத்திலேருந்து வேத புஸ்தகம் இருந்தால் நீங்கள் எடுத்து படித்துக்கொள்ளுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஆமேன். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள் என்றார். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை படிச்சுட்டு நிறைய டைம் நானே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், சரியா? ஏன்னா நானே தவறாய் சொல்லியிருக்கலாம், ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோபத்தில் இதை செய்தார், கோபத்தில் செய்தார் என்று சொல்லி நிறைய முறை பேசியிருக்கிறோம், நிறைய பிரசங்களும் கேட்டிருக்கேன், நானும் பேசியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், காசுக்காரருடைய பலகையெல்லாம் துரத்திட்டார், எல்லாம் கோபத்தில் வந்து எல்லாத்தையும் அவங்க புறா விற்கிறவங்க வந்து கள்ளர் குறுக்கை ஆக்கிட்டீங்க அப்படிலாம் சொல்லி அவர் வந்து கோபப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை அதோடு நிறுத்தாமல் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார், ஆமேன். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவர் வந்து கோபப்பட்டிருந்தா, ஒரு கோபமாக இருந்தால் அந்த டைமில் வந்து நன்மை செய்வாரா என்பது என்னுடைய ஒரு பெரிய கேள்வி. அவருக்கு வந்து கோபம் இல்லை, ஒருவேளை பயங்கரமான வருத்தம் இருந்திருக்கலாம், என்னடா இப்படி மாற்றிட்டீங்களே, இப்படி மாற்றிட்டீங்களே, ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். ஆனால் கோபப்பட்டிருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா, தேவாலயத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா, அற்புதங்களை செய்திருக்க மாட்டார். நீங்கள் யாருன்னா கோபமாக இருக்கும்போது எதாவது நன்மை செய்வீங்க, கோபமாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், கரெக்டாக இல்லையா? ஒரு கோபமாக இருக்கும்போது, கோபமாக இருக்கிறவங்க மேலே நான் சொல்லுகிறேன், நம்ம வந்து பேசக்கூட மாட்டோம். இன்றைக்கி நல்லா நிறைய பேர் பண்ணுறது கோபமாக இருந்தால் பிளாக் லிஸ்ட்டு, அதான் நம்ம இருக்கிற ஒரு வேறு வழி, இல்லைன்னா நோ மெசேஜ், குட் மார்னிங் குட் நைட் எதுவும் கிடையாது, எதுவுமே எந்த மெசேஜும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து கோபம் இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆமே நார்மலாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆப்போசிட்டில் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. யாருமே வந்து கோவப்படும்போது நன்மை செய்ய மாட்டாங்க, யார் நன்மை செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் மேலே கோபமாக இருந்தீங்கன்னா யார் நன்மை செய்ய மாட்டோம். ஆண்டவரும் கோபமாக இருந்திருந்தால் அங்கே நன்மை செய்திருக்க மாட்டார், 100% நன்மை செய்திருக்க மாட்டார். கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார், கோபத்தில் வெளியே வந்திருப்பார், வரலாம் பார்த்தா ஓடுங்கன்னு சொல்லியிருப்பார், எதனால் ஒன்று சொல்லியிருக்கலாம். நீங்கள் மார்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 11வது அதிகாரத்தில் அதை குறித்து எழுதுகிற வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே என்ன சொல்லியிருந்ததுன்னா, சொல்லி கள்ளர் குகையாக்கீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார், ஆமாம் என்ன சொன்னார்னா அங்கே வந்து டீச் பண்ணுறாரு. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அவர் வந்து அந்த காரியங்களை செய்து இப்படி தான் செய்யாதீங்க, கள்ளர் குகை ஆக்காதீங்கன்னு சொல்லி அங்கே வந்து கோவப்பட்ட மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் கோவப்பட்ட மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் மனவேதனை இருந்திருக்கும், மனவேதனை அதெல்லாம் இருந்திருக்கும், ஆனால் கோவப்பட்ட மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய டைம் நம்ம யோசிப்போம், அவர் கோவப்பட்டார் என்று யோசிப்போம், இதை வைத்துக்கொண்டு நம்மளும் என்ன சொல்லுவோம், ஆண்டரே கோவப்பட்டார், நான் கோவப்படுறதுக்கு என்னன்னு கேட்போம், சரியா? அதனால் ஸோ இந்த காரியங்களை வந்து நீங்கள் மனதில் வைத்துக்கணும். அதே லூக்காலதின சுவிசேஷத்துலேயும் நீங்கள் 19வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா, லூக் காஸ்பிள் சாப்டர் 19 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், லூக்காலதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 45வது வசனத்திலிருந்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீ பார்த்தீங்கன்னா 47வது வசனத்தில், அதான் 46 கள்ளர் குகையாக்கீர்கள் என்றால், 47வது வசனத்தில் அவர் நாடோறும் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். எந்த இடத்துல நாடோறும்னா கவிழ்த்துலாம் போட்டார் பார்த்தீங்களா. சில டைம் நீங்கள் பாருங்கள், கோவப்பட்டால் அந்த இடத்துக்கு போகவே பிடிக்காது, கரெக்டாக இல்லையா? அவங்கள பார்க்க பிடிக்காது, அவங்க இருக்கிற இடத்த அவங்கள பார்க்கவே பிடிக்காது. நிறைய பேருக்கு அந்த இடத்துக்கு திரும்ப போக மாட்டீங்க. கோவப்படுற வீட்டுக்கு யாரும் போவீங்களா? நல்லா கோவப்படுறாங்க பதில், நான் போனாலே என் மேலே ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க, அந்த வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் பதில் சொல்லுவோமா? யாரும் சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக சொல்ல மாட்டோம். ஆனால் இவர் பாருங்கள், அவர் கோபப்பட்டிருந்தால், அந்த இடத்துல கோபப்பட்டிருந்தா, ஏன்னா கோபப்பட்டிருந்தால் அவருடைய கேரக்டர் என்ன இருக்குன்னா மாறி இருக்கும். ஜனம் வந்து அவர் வந்து வேறு மாதிரி பார்த்துருப்பாங்க, ஜனம் வந்து அவர் பக்கத்தில் வந்திருக்கவே மாட்டாங்க, அற்புதத்துக்காக ஒரு உபதேசம் பண்ணுறதுக்காக. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் இவ்வளோ கோவப்பட்ட இப்போ உபதேசம் பண்ணுற நம்மளே சொல்லுவோம்ல, இன்னும் இவ்வளோ கோவப்படுற நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க, கோவப்படுற அப்படின்னு சொல்லி நம்மளே பேசுவோம். நம்ம நார்மலாக பல மனிதர்களை பார்த்து பேசுகிற ஒரு காரியம், இவ்வளோ கோவப்படுற இப்போ வந்து நல்ல மாதிரி சாந்தமாக இருக்கணும்னு சொல்லியும் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூட யோசிக்கலாம். ஸோ சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் ஆண்டவர் இருக்கும். ஒருவேளை அங்கே கோபப்பட்டு இருந்தால் அவர் அங்கே சொல்கிற உபதேசத்தை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
அங்கே அற்புதம் நடந்திருக்காது. ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இந்த வசனத்தை வந்து நான் சொல்ல முடியும், அவர் வந்து கோபப்படவில்லை, ஆனால் வருத்தம் அடைஞ்சிருக்கலாம். அந்த சூழ்நிலையை பார்த்து ஜனங்கள் அந்த இடத்த கள்ளர் குகையை ஆக்குனதை நினைத்து வருத்தப்பட்டிருக்கலாம். அந்த வருத்தத்தில் சில காரணம், சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்றைக்குமே கோபம் வராதுன்றது இல்லை. கோபம் வர்றது, கோபம் வரும், அநேகருக்கு கோபம் வரும். ஆமேன். ஷார்ட் டெம்பர்லாம் இருக்கிறாங்க. ஆமேன். திடீர்னு சட்டக்குன்னு கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபம் வரலாம், ஆனால் அந்த கோபம் வந்து உங்களுடைய சுபாவங்களை மாற்றிடக்கூடாது. அதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆமேன். கிறிஸ்துவின் சுபாவங்களை மாற்றிடக்கூடாது. ஸோ நீங்கள் சிலர் மேலே கோபப்பட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று காரியங்களை யோசிங்க, அவங்க மேலே வந்து ஒரு கசப்பு வருதா, இல்லைனா எரிச்சல் ஆகிறேனா, இல்லைனா ஒரு வைராக்கியம் வச்சுட்ருக்கேனா. ஸோ இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு சுபாவங்கள். ஸோ சில டைம் வந்து நம்ம கிறிஸ்துவர்களை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நல்லதுக்காக நான் கோவப்படுறேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நல்லதுக்காக கோவப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, மனசில் வந்து ஒரு எரிச்சல், ஒரு வைராக்கியம், இது மாதிரி ஒரு துர்க்குணங்கள் வந்து நம்ம இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், இதை வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிங்க. ஆமேன். நான் கோவப்படுறதுனால அவங்க மேலே ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு எரிச்சல், நிறைய காரியங்கள், அந்த கோபத்துடைய இதெல்லாம் வந்து ஊற்றுக்கண் மாதிரி கோபம்லாம் வந்து இருதயத்திலேருந்து வருகிற பொல்லாத காரியங்கள். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர், நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன், அந்த கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்றதுக்கு நல்ல ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் கோபப்படலாம் ஆனால் என்ன பண்ணாதீங்க, எரிச்சல் ஆகிடாதீங்க. கோபப்படலாம், கசப்பு வச்சுக்காதீங்க, கோபப்படலாம். நான் சொல்கிறேன், அதான் சூரியன் அஸ்தமிப்பு முன்பதாக என்ன பண்ணுமா, அந்த எரிச்சல் தணிஞ்சிடும். அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காதிங்க, டே பை டே அப்படியே கண்டினியூ பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டர்தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் இறங்கிட்டோம், அவ்வளோதான். அந்த சூரியன் அஸ்தம காலையில் எழும்போது எப்படி இருக்கும், புதுசாக தான் எழும்போம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாள் காலை வேளையில் நான் விசுவாசிக்கிறேன் அந்த கோபம் அந்த காரியங்கள்லாம் இருக்கும் என்றால் உங்களை விட்டு தூக்கி போடுங்க. ஆமேன். மற்றவர்களுக்கு புறம் கூடாது, பேக் சைட் பேக்கில் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, கோபப்பட்டால் அவங்க அந்த சிஸ்டர் அப்படி, அந்த பிரதர் அப்படி. நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் வந்து கிறிஸ்துவ சுபாவங்கள் அல்ல. அந்த காஸ்பி பண்ணுறது, பின்னாடி நின்று பேசிக்கிறதுக்கு, அவங்கள பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சுபாவங்கள் இல்லை. கோபப்படலாம், ஆனால் இதெல்லாம் வந்து கிறிஸ்துவ சுபாவங்கள் அல்ல. அடுத்தது நீங்கள் செய்கிறது வந்து கிறிஸ்துவ சுபாவங்கள் அல்ல. ஸோ நீங்கள் பாருங்கள், அவர் கோபப்பட்டிருந்தா, நான் கோபப்படலை, ஒரு வேளை அவர் கோபப்பட்டிருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டார், உபதேசம் பண்ணியிருக்க மாட்டார், அவங்கள சுகமாக்கியிருக்க மாட்டார், நன்மை செஞ்சுருக்க மாட்டார். நான் விசுவாசிக்கிற இந்த கால வேலையில் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், நம்ம கோபமாக யார் மேலே கோபமாக இருக்கிறோம். ஆமேன். அவங்களை குறித்து என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்களை குறித்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், சில டைம் வந்து இந்த பாதை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகிறது ரொம்ப கடினமான ஒரு பாதை தான். சம்டைம்ஸ் நான் நிறைய முறை நான் செய்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆமேன். கோபம் வராதுல்ல, கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும். ஆமேன். ஏன்னா சில சூழ்நிலைகளை அவங்க உண்மையாக நான் ரொம்ப தாக்கப்படுறது எதுனா, அந்த வார்த்தையாலையும் மனதளவில் நான் ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க. ஆமேன். அதை வந்து காயப்படுத்துவாங்க பயங்கர, அது வந்து மேக்ஸிமம் டெய்லி நான் பார்த்துருக்குறேன், அதை ரொம்ப காயப்படுத்துவாங்க. அதுவும் நீங்கள் எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் என் லைஃப்பில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, அதிகமாக நம்மளை காயப்படுத்துறது வந்து நம்ம யார் அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் யார் ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வரும், நார்மலாக வரும், எல்லாருக்கும் வரும், மனிதனுடைய இயல்பு அது. ஸோ அப்படி கோபம் வருகிற வேலையில் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு காரியம் என்னென்னா, என்ன பண்ணுவோன்னா, அந்த கோபத்தில் வந்து நம்ம எரிச்சலை கொட்டிடக்கூடாது என்று சொல்லி ஃபுல்லாக உக்காந்து ஒரு வேலை, இப்போ மொபைல் இருக்கிறனால போயிட்டு அப்படியே மெசேஜை அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணிவிடுவேன். சரியா, பயங்கர டைப், உண்மையாக அந்த கோவம், அந்த இப்படி பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எப்படி பண்ணிட்டீங்கலாம் சொல்லி ஃபுல்லாக என் மனசில் இருக்கிற அந்த வேதனைலாம் அதில் டைப் பண்ணிவிடுவேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு லிஸ்ட்டே வரும், அது லிஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து அதை நான் திரும்ப படிப்பேன், அதை படிப்பேன். ஸோ அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்காக வச்சுருப்பேன், ஆனால் திரும்ப படிப்பேன், உட்காந்து படிப்பேன். ஸோ அவங்க செஞ்சதெல்லாம் உண்மையாகவே தவறு தான், ஆனாலும் அப்படி திரும்பி படிக்கும் பொழுது திருப்பி அந்த ஆங்கிளில் உட்காருவேன், அவங்க ஆங்கிளில் ஒரு வேலை, நான் அவங்க வந்து இதை நான் அனுப்பும் போது எப்படி அதை எடுத்துக்கொள்வார்கள், எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்னா எப்படி பாதிக்கப்படும் என்பதை ஒரு நிமிஷம் யோசிப்பேன். அப்படி யோசிக்கிற வேலையில் அவங்க இடத்துலேருந்து உட்காரும் பொழுது ஒரு வேளை நான் டைப் பண்ணுற அந்த காரியங்கள் ஒரு வேளை ரொம்ப காயப்படுத்துனா கொஞ்சம் ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, இப்போ டெலிட் பண்ண ஆரம்பிப்பேன், அந்த வரியெல்லாம் டெலிட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அவங்க சைட்லேருந்து உட்காந்து பார்ப்பேன், ஏன்னாச்சு, சரி அவங்களால் நம்ம காயப்படுறோம், ஆனால் நம்மளால் அவங்க காயப்பட்டுறக்கூடாது, அதுவும் ஒரு கிறிஸ்துவ சுபாவம். சரி, அவங்க உட்காந்து பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இருக்காது, ஃபஸ்ட்டு 100 லைன் இருக்கும், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைனில் வரதே பெரிய இதாக இருக்கும். ஸோ திருப்பி லாஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஏதாவது ஒரு வார்த்தை அது அவங்களை காயப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. உண்மையாக நான் விசுவாசி, இது வந்து என் ப்ராக்டிஸ். உண்மையாக அந்த இடத்துல உட்காரும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு வேளை நான் அனுப்புகிற காரியம் கோபத்தில் தான்,
ஸோ அதனால் விசுவாசிகள் நீங்கள் கோவப்படும்போது கொஞ்சம் உட்காந்து அவங்க செஞ்ச நன்மையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ரொம்ப நல்ல காரியம். ஆமேன். கோவப்படுறீங்களா? அவங்க செஞ்ச நன்மைகள், அவங்க செஞ்ச உதவிகள், இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் அவங்க மேலே வந்து நம்மளுக்கு கசப்போ வைராக்கியமோ வராது. இது வரைக்கும் நான் என்னுடைய ப்ராக்டிஸ் அப்படி தான் வச்சுருக்கிறேன். ஆமேன். ஏன்னா காயம் நிறைய காயம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உள்குத்து வெளிக்குத்துலாம் நிறைய விழும். ஆனாலும் நான் அவங்க சைட்லேருந்து யோசிச்சு பார்ப்பேன், சே எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாங்க, ஒரு கடினமான பாதையில் உதவி செஞ்சுருக்கிறாங்களே. ஸோ ஏதோ இன்றைக்கி வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. ஸோ சம்திங் ஓகே ரைட். ஸோ நான் உண்மையான விசுவாசம் அதுதான் என்னுடைய ப்ராக்டிஸ் அது தான். அதனால தான் சில டைம் யோசிப்போம், எப்படி நீங்கள் கோவப்படாமல் இருக்கிறீங்க, எப்படி கோவப்படாமல் இருக்க முடியுது? நான் உண்மையான விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இந்த ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். சில டைம் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அமைதியாக இருந்துருவோம், பேசாமல் இருந்துருவோம். அது வந்து உண்மையாக சொல்கிறேன், மற்றவங்களுக்கு வந்து எப்படி பாதிக்கப்படும் கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா உண்மையாகவே அது ஒரு நீங்கள் வந்து அதை யோசிச்சிங்க, மற்ற இடத்துல உட்காந்து யோசிங்க. ஆமேன். அதான் சொல்லுவாங்க, அந்த ஷூவில் உங்கள் காலை போட்டால் தான் தெரியும், அவங்க ஷூவில் உங்கள் காலை போட்டால் தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம் தெரியும். நிறைய பேர் உண்மையான விசுவாசிக்க அந்த கோபத்தில் வந்து நீங்கள் பாவம் செய்கிறதும் இல்லாமல் மற்றவங்களுக்கு என்ன பண்ணிடாதீங்க, பாவம் செய்கிற மாதிரி வச்சிடாதீங்க. ஆமேன். சம்டைம் அதுவும் தவறு தான். நம்ம வந்து நம்மளை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், நம்ம கோவப்படுறதுனால மற்றவங்க நம்ம வந்து கசப்பை கொண்டு வரக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு வருகிறோம், மற்றவங்களுக்கு அந்த கசப்பை கொண்டு வரமானு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நிறைய இடத்துல அதான் ரெண்டு சைடும் ரொம்ப ப்ராப்ளம் தான். இன்றைக்கி நிறைய பேர் கோபத்தில் தான் கொலை செய்கிறார்கள், கோபத்தில் தான் பார்த்திங்கன்னா குடும்பங்களை பிரிக்கிறார்கள், மந்திரம் செய்கிறாங்க, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நான் ஒரு கோபக்காரனாக இருக்கிறேன்னா கோப சுபாவங்கள் என்கிட்ட இருக்கா கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்றைக்குமே அந்த கோப சுபாவங்கள் உங்களுடைய மதிப்பை குடைத்து விடும், அதில் வேண்டாம். ஸோ ஆண்டவர் வந்து உண்மையாகவே அந்த அன்பினால் ஒரு ஆவினால் நிரப்பி இருக்கிறார். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை, எல்லாத்தையும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கலாம், எல்லாம் நிறைவாக இருந்தால் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆள் அல்ல. யாரெல்லாம் நல்லா பர்ஃபெக்ட்னு நினைக்கிறீங்களோ அடுத்த செகண்ட் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் பர்ஃபெக்ட்னு சொல்லுங்கள், அடுத்த செகண்டே காத்திர உங்களை கூட்டுருவார், பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாடிடலாம், உங்களை சீக்கிரத்தில் பொட்டியில் வச்சிடலாம். ஏன்னா யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்தையும் ஏதாவது குறைகள் இருக்கும். நம்ம அந்த பரிபூர்ணத்துக்கு நேராக தான் நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம், ஒவ்வொரு நாள் அவர்கிட்ட நெருங்கிட்டுருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட சுபாவங்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால், டென்ஷனில் பேசிட்டேன் போது, டென்ஷனில் கத்திட்டேன், டென்ஷனில் நான் இப்படி பண்ணிட்டேன்லாம் சொல்லாதீங்க. ஆமேன். கொஞ்சம் நீங்கள் உட்காருங்க நிம்மதியாக, அந்த கோவப்படுற வேலையில் ஒரு செகண்ட் உட்காந்து அவங்கள யோசிங்க. ஆமேன். அவங்கள யோசிச்சு பாருங்கள். ஒரு மகள் வந்து நான் உண்மையாக நான் சொல்ல ஒரு முறை கால் பண்ணி சொல்லும்போது ரொம்ப வேதனையில் அழுதா, எல்லோரு மேலேயும் நான் எனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, எல்லோரும் பார்த்தாலும் கோவப்படுறேன் அப்படின்னு. நான் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன், நீ போய் அமைதியாக உட்காந்துருமா, அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் யோசிச்சு பாரு, அவனுக்கு செஞ்ச நன்மையே செய்யலையா, அவனுக்கு ஒரு நன்மை கூட செய்யலையா, அப்படி நன்மை செய்யலைன்னா விட்டுரு, நன்மை செஞ்சால் யோசிச்சுப்பார். உடனே அடுத்த நாள் கால் பண்ணி சொன்னால், உண்மையாக ரொம்ப நல்லதுன்னு. ஸோ நான் யோசித்து பார்த்தேன், சரி நிறைய நன்மை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும், அதை யோசிச்சிங்கனால நான் விசுவாசிக்கு அவங்க மேலே ஒரு எரிச்சலோ ஒரு கோபமோ வராது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு மாமியார், மருமக, புருஷன், மனைவி, பிள்ளைகள், நேசிக்கிறவர்கள், இதெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய உறவுகள் இருக்குது. நீங்கள் கோவப்படாதீங்க, கோபப்பட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்காதீங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்காதீங்க. ஸோ நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தகப்பனாருக்கு நல்ல ஒரு பையன், நல்ல நேசிக்கிற ஒரு மகன் இருந்தான், அந்த நேசிக்கிற மகன். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப கோவப்படுவான். அந்த கோவப்படுகிற வேளையில் அவனோட தாய் தகப்பனாருக்கு ஒரு பெரிய வேதனை, என் பையனை எப்படி திருத்துறதுன்னு தெரியலையே என்று சொல்லி பயங்கரமாக யோசித்தாங்க. ஏன்னா பயங்கர கோவக்காரன், டென்ஷன் பார்ட்டி வந்தாலே தூரத்தில் நம்ம ஒதுங்கி போகிறது நல்லதுன்னு வாங்க. ஆமேன். அதனால் பயங்கர டென்ஷன் அது. ஸோ அப்போ அவங்க அப்பா ஒரு நாள் யோசித்தார், சரி நம்ம பையனுக்கு பாகட்டத்தை புகட்டணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, ஒரு பேக் நிறையா ஆணிகள், நெயில்ஸை வந்து கையில் கொடுத்துட்டு ஒரு நல்ல வெயிட்டான ஒரு ஹேமர், ஒரு சுத்தியலையும் கொடுத்து பையனை பார்த்து சொன்னார், உனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ, நீ என்ன பண்ணி யார் மேலே எரிச்சல் கோவப்படுறியோ அதை வந்து நீ வந்து மனசுக்குள்ளார, ஏன்னா சிலரெல்லாம் வந்து பழைய மனசுலேயே வச்சுருப்பாங்க, வெளியும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நீ மனசுக்குள்ளே வைக்காது, என்ன பண்ணுனா அந்த கோபத்தை வந்து நல்ல ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வால் அவருக்கு வீட்டில் இருக்குது, அந்த வாலில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு வால், நீ எப்போல்லாம் கோவப்பட்டு என்ன பண்ண, ஒரு ஆணி எடுத்து அதை நினச்சி அடி, நல்லா அடி. ஸோ நீ அடிக்கிற வேலையில் எவ்வளோ கோவப்படுற அந்த கோபத்தை ஃபுல்லாக எதில் காட்டு, அந்த நெயிலில் காட்டு, அந்த ஆணியில் காட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் நீ கோவப்படுகிற வேலையில் நீ அதை பண்ணு. ஸோ ரொம்ப கஷ்டம் தான் எடுத்து அடிக்கிறது, அதுவும் அது நல்ல ஸ்ட்ராங்கான வாலில் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான்.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனும் சரி என்று சொல்லி செய்ய ஆரம்பித்தான். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 ஆணி அடிச்சிட்டான் ஒரே நாளில், 37. அப்போனா கோவம் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வருது பாருங்கள். ஆமாம், 37 நெயில்ஸ் அடித்தான், அட்டி அட்டின்னு அடித்தான். ஸோ அடுத்த நாள் வந்துச்சு, கோவப்பட்டான். கோவப்படுகிற வேலையில் சில டைம் வந்து அந்த பெயின் இருக்குல்ல, இப்போ கை அடித்ததெல்லாம் சும்மா கிடையாது, சரியான பெயின் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே யோசிச்சுதான் கோவத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. டே பை டே நீங்கள் பார்த்தீங்கன்னா 37 ஆணின்றது 30 நெயிலாக மாறிச்சு, அப்படியே மாறிஞ்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா முழுவதுமாக என்ன ஆகிடுச்சுன்னா கோவமே படாத அளவுக்கு அவன் அந்த நெயில் ஃபுல்லாக அடிச்சிட்டான், எல்லா நெயிலும் காலி. ஸோ கடைசியில் அவங்க அப்பாட்ட சொன்னான், அப்பா என் கோவத்தெல்லாம் நான் காட்டிட்டேன், இது எல்லாமே இந்த சவுத்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. உடனே அவங்க அப்பா திருப்பி சொன்னாராம், ஓகே இப்போ ஒன்று பண்ணு, நீ இப்போ எப்போல்லாம் வந்து கோவப்படுறிய இப்போ என்ன பண்ணு, அந்த நெயில வந்து திரும்ப விடு, வெளியே எடு, அந்த சுத்தியில் இருந்து வெளியே எடுக்கும்போது சொல்லிட்டு எடு, நான் இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், கோவப்பட மாட்டேன், கோவப்படுகிற வேலையில், இப்போ அடுத்தது கோவப்படுகிற வேலையில் என்ன பண்ணு, அந்த நெயிலை வெளியே எடு, நான் கோவப்பட மாட்டேன், கோவப்பட மாட்டேன்னு எடு. ஸோ என்று சொன்னாராம். ஸோ திரும்ப என்ன பண்ண, கோவப்படுகிற வேலையெல்லாம் அந்த நெயிலை வெளியே எடுக்க ஆரம்பித்தான், நான் கோவப்பட மாட்டேன், இனிமேல் கோவப்பட மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டான். வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சொன்னாப்பா, எல்லாம் நெயில் எடுத்துட்டேன், நான் இனிமேல் கோவமே வராதுப்பா எனக்கு, அவ்வளோதான், கோவம் ஃபுல்லாக போயிடுச்சு எனக்கு, யார் மேலேயும் எனக்கு கோவம் வராது, எரிச்சல் வராது என்று சொன்னான். உடனடியாக அவங்க தகப்பனார் அப்படியா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு அந்த சுவருடைய மறுபக்கத்தில் போய் காண்பித்தார். இப்போ இந்த சுவரை பார் என்று சொன்னார் ஆமேன். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஓவியம் வரையப்பட்டிருந்தது. ஸோ அந்த ஓவியம் முழுவதுமாக சிதைந்து போயிருந்தது. அது மாத்திரமல்ல, நிறைய ஹோல்ஸ் அதில் இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ கோவப்பட்டு அடித்த, அதுக்கப்புறம் கோவப்பட மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், இப்போ மனம் திரும்பி விட்டாய், ஆனால் எது மாறலனா அந்த காயங்கள், நீ யாரை காயப்படுத்தி நீ அந்த காயங்கள் என்றைக்குமே மாறாத, என்றைக்குமே மறந்துடாத. சரி, நீ கோவப்பட்ட, நீ இப்போ மனம் மாறிட்ட, ஓகே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் கோவப்பட்டேன், நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன்னு மனம் திரும்புகிறோம், ஆனால் நல்ல ஒரு காரியம் நல்ல புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் திட்டின வார்த்தைகள், அவங்கள காயப்படுத்தின வார்த்தைகள் என்றைக்குமே அவங்க வாழ்நாளில் மறக்கவே முடியாது, சாவர வரைக்கும் மறக்க முடியாது. சொல்லலாம், ஃபர்கிவ் பண்ணுங்கள், ஃபர்கெட் பண்ணுங்கன்னு, ஃபர்கிவ் பண்ணிடலாம், ஆனால் ஃபர்கெட் பண்ண முடியாது, மறக்க முடியாது, அந்த வார்த்தைகள்லாம் மறக்கவே முடியாது. மறக்கிறதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு கிருபை தரணும் ஆமேன். அப்போ தான் நோட, நிறைய பேர் கோவப்படுற வேலையில் நீங்கள் கோவப்படுறீங்க, ஆனால் அது அநேகருடைய இருதயத்தை பாதிக்கிறத உங்களுக்கு தெரியாது ஆமேன். அநேகருடைய வேதனை, அநேகருடைய கண்ணீரின் பாதையில் போயிட்டு இருக்காங்க. அதனால் கோபம் செய்தால் என்னவாக இருக்காதீங்க, பாவம் செய்யாதிருங்கள் ஆமேன். சரி, காலையில் யார் மேலே கோவப்பட்டிருந்தாலும் நான் சொல்லுகிற கொஞ்சம் ஒரு நிமிஷம் அவங்களை நினச்சி பாருங்கள், அவங்க செஞ்ச நன்மைகளை நினைங்க, அவங்க செஞ்ச உதவிகளை நினைங்க. ஸோ நான் உண்மையான விசுவாசிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவர்களை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் ஆமேன். இந்த காலவெளியில் உங்களை நீங்களே தீர்மானம் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு கிறிஸ்துவ சுபாவம் இது, அது நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க ஆமேன். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆக நம்ம எல்லோரும் ஜெபிப்போமா, எல்லோரும் கண்களை மூடுவோம், எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போம் ஆமேன். அந்த எடுத்து போட வேண்டிய அந்த எபேசியர் 4:31 இருக்கிற சகல விதமான கசப்பும் கோபமும் ஆமேன் உங்களை விட்டு நீங்கட்டும். நிச்சயமாக அது நீங்குகிற வேலையில் நான் விசுவாசிக்கிறேன். யாக்கோப்பு சொல்லுகிற வேலையில் சீக்கிரமாக கேளுங்க, ஆனால் ஸ்லோ ஸ்பீக்கிங்காக இருங்க, ஆங்கிரி, உங்களுடைய கோபம் வந்து பொறுமையாக இருக்கட்டும் ஆமேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கட்டும். நீ வேணுமென்னா யாக்கோபு 1:19 நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜேம்ஸ் chapter 1:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வார்த்தை அது ஆமேன். யாக்கோபு 1:19 ஜேம்ஸ் chapter 1:19 ஆமேன், எடுத்துட்டீங்களா ஆமேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரை, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், வசனம் கேட்கறதற்கு தீவிரமாக இருக்கணும், நல்ல வசனங்களை கேட்கறதுல தீவிரமாக இருங்க, அது மாத்திரம் நன்மையானவைகளை கேட்குற தீர்மையாக தீவிரமாக இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிப்பதற்கு கோபம் கொள்வதற்கு தாமதமாயும் இருங்கள் ஆமேன். எல்லா டென்ஷன் பார்ட்டி ஷார்ட் டெம்பர் எல்லாம் ஜெபிங் ஆமேன். ஆண்டவரே ஷார்ட் டெம்பர் என்ன, சிலலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டெம்பர் ஆகிட்டுனா காலையில் கோவப்பட்ட நைட்டு வரைக்கும் சாப்பிட்றதில் ஒன்றும் பண்ணுறது கிடையாது ஆமேன். இருப்பாங்க, சிலலாம் இருப்பாங்க, சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேண்டாம், யார்ட்டையும் பேச மாட்டேன், ரூமில் தனியாக போய் உட்காந்துக்கிட்டு. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு செகண்ட் ரொம்ப வேல்யூ, உங்கள் லைஃப்பில் நீங்கள் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான், என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நான் அதை யோசிப்பது உண்டு, வாழ்கிறது எவ்வளோ நேரம், எவ்வளோ நேரம் பேசிகிற போகிறோம், ஒரு வேளை நம்ம நேசிக்கிறவன்ட்டு எவ்வளோ நேரம் பேசுவோம், ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பேசுகிறீங்களா, கணக்கு போட்டு பாருங்கள், எத்தனை வருஷம் வாழ்வீங்கன்னு கணக்கு போடுங்க.
அந்த நாட்களை கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் பாசுகிற பேசுகிற நேரங்கள் வெகு சில நிமிஷங்கள் தான். நான் சொல்லுகிற அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமென். இந்த இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி இருப்பாங்கன்னு தெரியாது, நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அந்த உறவுகளை மதியுங்க, அந்த உறவுகளை நிச்சயமாகவே நேசியுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே, நம்மளாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளில் கோபம் செய்தாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்ற வார்த்தையின்படியாக எங்களுடைய சுபாவங்கள் மாறிடக்கூடாதுப்பா. நல்லதுக்கு நாங்கள் கோபப்படுறோம், ஆனால் அந்த நல்லதுக்கு கோபப்படுறோன்னு சொல்லிட்டு எங்கள் சுபாவங்கள் ஆண்டவரே வேறு விதமாக போயிடக்கூடாது. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்குறோம். எங்கள் கோபங்கள் அநேகருக்கு ஆண்டவரே கசப்பை கொண்டு வந்திருக்கிறதா, கோபத்தை கொண்டு வந்திருக்கிறதா, எரிச்சலை கொண்டு வந்திருக்கிறதா? ஒருவேளை நாங்கள் ஆண்டவர் அந்த எரிச்சலில் நாங்கள் இருக்கிறோமா, கோபத்தில் இருக்கிறோமா? ஆண்டவர் இதை காலை வழியில் கத்தாவே, நாங்கள் ஒரு மனிதனாக மற்றவர்களை நாங்கள் நினைக்க எங்களுக்கு உதவிச்சு, ஒரு மனுஷனாக நினைக்கட்டும்ப்பா. அவர்களும் ஆண்டவரே உண்மை போல ஒரு மனிதர்கள், ஆண்டு கத்தாவே கத்தா அவர்கள் எங்களை போல ஒரு மனிதர்கள் என்று சொல்லி ஒரு மனித சுபாவம் எங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் இந்த காலை வழியில் கத்தாவே ஒவ்வொருடைய இறுதியை மாறட்டும்ப்பா. அந்த கசப்பெல்லாம் எடுத்து போடுங்க, கோபத்தெல்லாம் எடுத்து போடுங்க. ஆண்டவரே கத்தைய கேட்ட சத்தியத்தின்படியாக ஒரு வேலை கத்தவன் என் மேலே கோபமாக இருந்தால் அவன் செய்த நன்மைகளை ஒரு நிமிஷம் நாங்கள் நினைத்து பார்க்கட்டும். இந்த காலவெளியில் நினைத்து பார்க்க எங்களுக்கு உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே அந்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற வேளையில் உண்மையாகவே கத்தாவே அவர்கள் மேலே இருக்கிற எரிச்சல் தனியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த காலவெளியில் ஒவ்வொருவருக்கும் அந்த கிறிஸ்துவின் சுபாவங்கள் வரட்டும். வேறு அப்படியே செய்வதற்காக நன்றி. அவளை ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. இதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் காண செய்யுங்கப்பா. ஆண்டவர் நல்ல சுகம் நல்ல பலனை கொடுங்க. ஆண்டவரை கத்தா வீடுகளிலே கத்தா கிச்சன் பகுதியில் உங்கள் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அந்த கிச்சன் பகுதியில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த ஆகாரத்தில் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. விசேஷமாய் கத்தா வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வெளியிலே செல்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு கடின்மணி போல பாதுகாத்து வழி நடத்தோடும் ஆட்சேபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை கத்தாவை நாளில் கத்தமுடைய கரமற்புதமாய் தாங்குவதற்காக நன்றி. அன்றை அதிசயமாய் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. நிறைய கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் பிளப்படுத்தி ஆசீர்வதிங்க. சல்வேஷன் டிவி பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அன்றைய திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களிலே கத்தாவே நிர்மகிமையான காரியங்களை செய்வீராக. எம்மட்டு நடத்தி வந்த பாதலுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க. அன்றைய திருச்சபை வேலைக்காய் சோத்துரிக்கிறோம். அந்த பணிகளையும் ஆசீர்வதிங்க. அன்றைய கத்தாவே அதை செய்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. வாலண்டியராக வந்து திருச்சபை மக்கள் பண்ணுகிற எல்லா வேலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். உண்மையாகவே கத்தாவல் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து அவருடைய அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்தவனும் ஆட்சேபிக்கிறேன். பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி. என் முழுவலுமே அடுப்ப சுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி. கத்த செய்த சகல உபகாரில் என்று நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான அன்யோனி ஐக்கியமும் விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டோடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சல்வேஷன் டிவிக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே அந்த மீதி தேவையை சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அதனால் இந்த நிகழ்ச்சியை தாங்கக்கூடிய பிள்ளைகள், இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் உதாரணத்துவமாக நீங்கள் நம்முடைய ஊழியத்தை இந்த கூகுள் பேயில் ஆகட்டால் ஃபோன் ஆப் மூலமாக சல்வேஷன் டிவி மூலமாக தாங்கும்படியாக உங்களை யாவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். அடியானுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் அடியானை பலப்படுத்தணும். இருதய காரியத்தில் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். நிச்சயமாகவே எல்லா சோதனைகளை தாங்குவதற்கு கர்த்தர் பலன் தர வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாம் மேய்மைப்படுவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்க. ஆமென். கர்த்தருடைய நாம மேய்மைப்படுவதாக. காட் பிளஸ் யூ.